ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். பண்டைய காலத்தில் பூமிக்கு ஒளியை கொண்டு வரும் சூரியனை மக்கள் தெய்வமாக வழிபட்டு வந்தாங்க. வாழ்க்கையில் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் புதிதாக எழ வேண்டும் என்பதை மாலையில் மறைந்து காலையில் பிரகாசமாக உதிக்கும் சூரியன் நமக்கு கற்றுத்தருகிறதுங்க. அப்படிப்பட்ட சூரியனின் சிலையாக செம்பில் செய்யப்பட்ட தகடுகளை நிறைய பேர் வாங்கி வீடுகளில் மாட்டியிருக்காங்க. இப்படி வீடுகளில் சூரியனின் செம்பு சிலையை மாட்டுவது சரியா தவறா அப்படின்னு பார்க்கலாங்க. இப்பொழுதெல்லாம் வாஸ்து பொருட்கள் என்று எதையாவது வாங்கி வீட்டில் வைப்பது பேசனாயிருச்சுங்க. உதாரணமா, இந்த சூரிய தகடு வீட்டில் இருந்தால் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் என்று பலரும் வாங்கி வீட்டில் தொங்க விட்டுருக்கிறாங்க. இந்த சூரிய தகடு வீட்டில் இருந்தால் கணவன் மனைவி சண்டை உச்சத்திற்கு கொண்டு போகுங்க, விவாகரத்தில் போய் முடியும் வாய்ப்புகள் உண்டாகும். சூரியனின் காரகத்துவங்களான ஆணவம், ஆளுமை, அடக்கி ஆளுதல், அகங்காரம், துணிவு, தைரியம் போன்றவற்றை வீட்டில் இது அதிகப்படுத்துங்க. எனவே யார் சொல்லி யார் கேட்பது, நீயா நானா என்ற பிரச்சனை வீட்டில் தலை தூக்குங்க. இது தொடர்ந்தால் வீட்டில் கணவன் மனைவி பிரிவினையை ஏற்படுத்தும். உங்க வீட்டில் இது போன்ற சூரிய தகடு இருந்தா உங்க வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.